ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கன்னியாகுமரி டு சேலம் தான் போகிறோம் எப்படி போகிறோம் என்ன பண்ணணுன்னு பார்க்குறதுல வீடியோ குறை லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கோம் நம்ம சேனலில் மேப்பை செலக்ட் பண்ணிக்கலாங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம் எந்த ஊர் போகிற நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க நம்ம கேம் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு ட்ரக் மாஸ்டர் இண்டியா தான் நம்ம ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் நம்ம வண்டி வந்து ரெடியாக நிற்கிது நம்ம எல்லாமே ஏற்றிட்டாங்க இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதாங்க அவ்வளோ தான் நம்ம எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாங்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி எல்லாம் பார்த்துக்கலாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா கண்ணாடிலாம் க்ளியாக இருக்குதான்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ போட்டு ஓரளவு லைக் மட்டும் போட்டுருங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஜூம் பண்ணி நம்ம வண்டி கரெக்டாக இருக்குதான்னு நம்ம போகிற வழியில் எதுவும் ஆகக்கூடாதுங்க அதனால் த்ரீ சிக்ஸ்டி வச்சு நம்ம பார்க்குறோம் பாருங்க பாருங்கள் டிரைவர் நம்ம தான் உள்ளே உக்காந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் நம்ம டிரான்ஸ்போர்ட் நேம்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கு அதனால் நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் உள்ளே சூப்பராக இருக்கு வண்டி அதே வேன் போகிற மாதிரிலாம் கண்ணாடியில் டிசைனிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க இப்போ வந்துட்டு நம்ம வண்டியை எடுத்துடலாங்க நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதாங்க சாவி போட்டு கிளம்புலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் என்பின்லாம் போட்டிருக்கு சவுண்ட் ஆரன் எல்லாமே கரெக்டாக சூப்பராக பக்காவாக இருக்குதுங்க நம்ம வண்டி ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க சாவி போட்டு தூக்க வேண்டியதாங்க வண்டியை தூக்கிட்டு நம்ம கிளம்புலாங்க அவ்வளோதாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க போகலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போகலாங்க செக்யூரிட்டி வேறு தூங்கிட்டு இருப்பானுங்க அவனுக்கு நம்ம ஆனால் நம்ம அவனுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம போகிறப்ப கரெக்டாக அவனை வந்து திறந்து விட்றானுங்க அவனுங்க டியூட்டி வந்து சூப்பராக பார்க்குறாங்க அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க செக்யூரிட்டி பாவம்னு நினச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செக்யூரிட்டி வந்து ரொம்ப பாவம் ஏன்னா அங்கே கொசு கடியில் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பாவமாக இருப்பாங்க செக்யூரிட்டிங்க அவங்களுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ட்ரக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க பார்த்து தாங்க போகணும் எல்லா இடத்துக்கும் என்னங்க வண்டி இவ்வளோ ஸ்லோவாக போனால் என்னங்க போகிறது கன்னியாகுமரியிலேருந்து சேலம் போகணுங்க ரொம்ப லாங்கு இரநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு காமிக்குது ஆனாலும் இன்னும் வந்துட்டு மேப் ஓப்பன் ஆகும் நம்ம போக போக தான் அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக தாங்க போகணும் எல்லாம் வந்து இடிச்சு விட்ருவானுங்க நம்மளை இடிச்சு விட்டு அப்புறம் நான் வந்து ஃபைனாக போட்டு விட்ருவானுங்க நம்மளுக்கு இப்போதான் ரெண்டு சைடும் மிராஜ் செட் பண்ணி ஆச்சுங்க அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டியது தான் என்னங்க பஸ்காரன் எப்படி வராம பாருங்க டே டே இரா இறா நான் கட் பண்ணிக்கிறேன்டா ஆஹா அவனால் பாருங்கள் நம்ம வண்டி அப்படியே திரும்பி திரும்பி போகுதுங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வளையணும் நம்ம கரெக்டாக போகணுங்க வண்டி வருதே இல்லைன்னு பார்த்துடலாம் எல்லாம் இடிச்சு விட்டு போயிட்டே இருப்பானுங்க நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் எங்கேயுமே வந்துட்டு நம்ம பார்க்காம டக்குன்னு கட் பண்ணவே கூடாது டைம் ஆனால் கூட நம்ம நின்று தான் போகணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி அதனால் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு கரெக்டாக நம்ம போகணும் வண்டி ஓட்டுற மட்டும் எப்பயுமே நம்ம நம்ம வந்து எதையுமே மறக்கக்கூடாது நம்ம வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கோன்ற மைண்டில் அதை செட் பண்ணிக்கணும் அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்த்து தான் போகணும் இல்லை இங்கே இடிச்சு விட்ருவானுங்க பாருங்கள் நம்ம நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் நம்ம பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது இந்த சைடெலாம் பாருங்கள் வியூஸ்லாம் பயங்கரமாக இருக்குது லாரியில் போகிறதே ஒரு ஜாலி தான் நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லாரியில் போகிறது உங்களுக்கு பிடிக்குனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம கரெக்டாக போணுங்க நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து இருக்குது சாரிங்க டீசல் வந்து நம்மளுக்கு இருக்குது அதனால நம்ம இங்கே போட வேண்டாம் அதனால் வந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாங்க அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போய் டெலிவரி கொடுக்க முடியும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சைடில் போயிடலாங்க மேலே போனாக்கா நம்மளுக்கு மேப் வந்து ரொம்ப லாங்காக காமிக்குது அதனால் நம்ம வந்து கீழே போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கேமில் பாருங்க நம்ம கரெக்டாக போலாங்க அங்கே பாருங்கள் பஸ்காரன் ரெண்டு பேரும் எங்கேயோ முட்டிக்கிட்டு நிற்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அவனுக்கு ஓவர் டேக் பண்ணி தாங்க போகணும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக போகணுங்க எங்கேயுமே இடிக்காமையே நீங்கள் ஒரே வேலைக்கு மட்டும் போடுங்க நம்ம வந்து இடிக்காமையே போயிடலாம் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம பார்த்து தான் போகணும் அங்கே பாருங்கள் அவனுங்க இண்டிகேட்டர் கூட போடல எந்த பக்கம் போகிறேன்னு ஆனால் நம்ம தாங்க பார்த்து போகணும் இல்லைனாக்கா நம்மளை வந்துட்டு எங்கேயோ தள்ளி விட்ருவானுங்க அங்கே பாருங்கள் எதனே வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம போயிடலாங்க அங்கே பாருங்கள் அந்த ஆட்டோக்காரன் தான் வந்து நம்மளை வந்து ஸ்லோ பண்ணி விட்டான் அவன் வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி நம்ம கரெக்டாக தாங்க போகணும் ஏன்னா இங்கெல்லாம் இடிக்கக்கூடாது நம்மளும் வந்து ஸ்பீடே போக மாட்டேங்குதுங்க அந்த ஆட்டோக்காரனால நம்ம வந்து ஸ்லோ பண்ணதுனால ஸ்பீடாக போனால் தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும் ஏன்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வேறு நம்ம ஓனர் வேறு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு தான் நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டுருக்கோம் நம்ம சீக்கிரமாக போனாலும் நம்ம வந்து அவசரப்படாமல் போகணும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மேப் ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போகணுன்னு இப்போ இந்த மேப்பில் வந்துட்டு நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அமைக்குதுங்க நம்மளுக்கு வேறு டீசல் வேறு காலி வருதுங்க இங்கே பெட்ரோல் பங்க் வஞ்சினா போட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு சாப்பிட்டுருலாங்களா இந்த இடம் வேணாங்க இங்கே நல்லா இருக்காது அதனால நம்ம வந்துட்டு கிளம்பிடலாம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டீசல் போட்டுக்கலாங்க என்ன ரெண்டு பாயிண்ட்டு கம்மியாகிடுச்சு போட்டுக்கலாமல் நம்ம போட்டுக்கலாங்க நம்மக்கிட்ட காசு வேறு இருக்குது இப்போ காசு இருக்கிறப்ப தான் நம்ம கரெக்டாக போட்டுக்கணுமோ டீசலை நம்ம ஃபுல் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக போய்ட்டு டெலிவரி பண்ண முடியும் இல்லைன்னா பாதியிலே நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீசல் போட்டு முடியறதுல வீடியோ குறை லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலில் டேங்கு ஃபுல் பண்ணப்பா டேங்க் ஃபுல் பண்ணப்பா என்னப்பா ஐம்பத்தி நாலு டாலரா என்னப்பா இவ்வளோ கேட்குறீங்க சரிப்பா சரிப்பா டேங்கில் ஃபுல்லாக போட்டிருப்பா டீசலில் அவ்வளோதான்ப்பா போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம் வண்டியை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு ட்ரக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கிதா ரெட் கலர் ஆட்ட கமாண்டில் போடுங்க நீங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போகணுங்க இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்து தாங்க போகணும் இல்லைன்னா இடிச்சு விட்ருவானுங்க அந்த பஸ்காரனுங்க வந்து நம்மளை அவ்வளோதாங்க நம்ம கரெக்டாக இந்த இதிலே போயிடலாங்க இல்லைன்னா நம்ம வந்துட்டு நடுவில் போயிடலாம் டீசல் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போதுங்க என்ன ஏதோ கலப்படம் எதாவது பண்ணிட்டானுங்களா என்னான்னு தெரில நம்ம வண்டி வந்து நிறுத்திட்டோங்க இப்போ நம்ம வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க நம்ம அந்த சைடு போயிடலாங்க ஹேண்ட் சைடில் போயிட்டு நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு ஸ்லோவாக போக வேண்டியதாங்க அப்போ தான் இந்த இந்த சைடு வரவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வழி நம்ம வந்து அதனால் நம்ம வந்துட்டு வண்டி நம்ம அந்த லாஸ்ட்டில் விட்ருலாங்க லாஸ்ட் ரோட்டில் விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போயிருந்தால் வர லைக்கே போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போக முடியல நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக போய் டெலிவரி பண்ணிடலாம் லைக்கே போட்டிங்க எல்லாமே எல்லோ கலர் ஆர்ட்டா கமாண்டில் போடுங்க நீங்கள் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஏறவே மாட்டேங்குது நம்ம ட்ரக்கு நம்மளும் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் போகவே மாட்டேங்குது அதனால் வந்துட்டு கால் வலிக்குதுங்க ரொம்ப அதனால் வந்துட்டு நம்மளால் சுத்தமாக ஆக்சிலேட்டராக கொடுக்க முடியல இதில் நம்ம த்ரீ சிக்ஸ்டியில் பார்க்கலாங்க நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் திருப்பி பார்க்கலாங்க எங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க வண்டி பார்க்குறதுக்கு பெயிண்டிங்லாம் ப்ளூ கலரு இந்த இடத்துல பாருங்கள் ஆரஞ்சு கலரு ஒயிட் கலரு எல்லாமே நம்ம தான் செட் பண்ணோம் அந்த வீலுக்கும் நம்ம தான் வந்து கலரிங்லாம் கொடுத்தோம் வானுவில் கலர்ஸ்லாம் பாருங்கள் நம்ம உள்ளே உக்காந்து ஓட்டிகிட்டு வரோம் ஸ்டேரிங்கே பிடிக்காத மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம ஸ்டேரிங் பிடிச்சி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது மேஜிக் ஸ்டேரிங்கு அதனால் வந்துட்டு நம்ம அப்படி தான் இருப்போம் இப்படியே நம்ம ஓட்டினா எவ்வளோ நேரம் தான் ஓட்டுறதுன்னு தெரிலங்க நம்ம வண்டியை திருப்பிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் நம்ம ஹெட்லைட்லாம் போட்டு பயங்கரமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் அங்கே பாருங்கள் கொம்பு வச்ச மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்டில் வண்டிக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ லைட் ஆஃப் பண்ணதும் பாருங்கள் கிளியராக தெரியுது அதுக்கப்புறம் அகில் விளக்குலாம் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம் மயில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் பாருங்கள் மாடு பாருங்கள் புல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு அந்த டோரு அதுவில் பாருங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்து மூணு ஃபோட்டோ வச்சுருக்கோம் நம்ம ஜீசஸ் வச்சுருக்கோம் அப்புறம் அப்புறம் நம்ம முருகர் ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்புறம் அல்லா ஃபோட்டோ வச்சுருக்கோம் அதுதான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்க்குறதுக்கே இருக்குது பாருங்க நம்ம லாரி செட் பண்ணதும் அவ்வளோ தாங்க நம்ம வந்துட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப தாங்க நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் சுற்றி மாற்றி இருக்குது நம்ம வண்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறோம் ஒரு லைக் மட்டும் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க அவ்வளோ தாங்க நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க நம்ம உள்ளெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ உள்ளேருந்து ஓட்டலாங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வழி இன்னும் நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரி டு சேலம் தான் ஓட்டுறோம் கன்னியாகுமரி யாரெல்லாம் போயிருக்கே எங்களே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இங்கே பாருங்கள் நம்மளால் பேசவே முடியல இருக்கிறக்கு ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு வீடியோ கேமில் வந்துட்டு மூணு நாலு மேப் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகுது நம்ம வந்து எப்படியாவது போயிடலாங்க நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் காமிக்குது இப்போ இருக்கிறக்கு நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு மேப் ஒன்று ஓப்பன் ஆகும் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜே க்ளோஸ் ஆகும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாங்க அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடாக எடுத்துடலாங்க நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாங்க டீசல் வேறு நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கம்மியாயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மேப்பு ஓப்பன் ஆகிடுச்சிங்க நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு காமிக்கிதுங்க இப்போ பாருங்கள் நம்ம இதில் தான் பார்த்து போகணும் இந்த இடத்துல டீசல் போட்டுக்கலாங்களா போட்டுக்கலாங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக போக முடியும் இல்லைனாக்கா எங்கேயே போய்ட்டு இடிச்சுட்டு நிற்போம் டீசல் இல்லாமல் தம்பி டேங்கை ஃபுல் பண்ணுப்பா எல்லா இடத்துலையும் நாங்கள் போன இதில் தான் ஃபுல் பண்ணால் இங்கேயும் பண்ணிவிடுப்பா மைலேஜே கொடுக்க மாட்டேங்குதுப்பா தண்ணி தான் கலக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க நம்ம கிளம்பிடலாங்க வண்டி எடுத்துக்கிட்டு அவனை நம்ம சும்மா கலாய்ச்சி விட்டோம் அவங்கெல்லாம் சூப்பராக தான் பெட்ரோல் சரிங்க டீசல்லாம் அவங்க கரெக்டாக தான் வச்சுக்கிறாங்க நம்ம வந்துட்டு அப்படி சும்மா நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் பாருங்கள் நம்ம வண்டியை திரும்ப மாட்டேங்குது ஸ்டேரிங்கே அவ்வளோதாங்க திரும்பிடுச்சு இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் போகணும் ஏன்னா அவனுங்க வந்து வந்துடுவானுங்க ஸ்பீடாக வருவானுங்க நம்மளுக்கு பசி வேறு எடுத்துக்கிச்சுங்க ரொம்ப என்ன பண்ணுன்னு தெரில இந்த இடத்துல சாப்பிட்டுருலாங்களா இந்த ஹோட்டலில் போயிட்டு விட்டுர்லாங்க விட்டுட்டு நல்லா சாப்பிட வேண்டியதாங்க சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டினா தான் நம்மளால் ஓட்ட முடியும் இல்லைன்னா டயர்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாங்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம் நம்மளுக்கு பிடிச்சது வந்துட்டு சப்பாத்தியும் காஃபியும் ஆர்டர் பண்ணி நம்ம கொடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால் வந்துட்டு நம்ம பிளாங்க் ஆகிடுச்சு நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம தூங்கணுங்க நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணுமோ அவ்வளோ வச்சு நம்ம தூங்கிடலாங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக வச்சு தூங்கா கொஞ்சமாக வச்சு தூங்கிடலாங்க அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு தூங்க முடியும் பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தூங்குனதும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தூங்கிட்டோம் ஃபுல்லாகவும் சாப்பிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கம்பெனியில் எடுத்துகிட்டு போயிட்டு லாரி விட வேண்டியதாங்க லாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இன்னும் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம போகணுன்னாக்கா ஒன் ஃபிஃப்டி நைன் கிலோமீட்டர்ஸ் இப்போ ஃபிஃப்டி எயிட்டுக்கு அமைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபை கமைக்குது இதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகணுங்க அப்போ தான் நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு கிளம்ப முடியும் ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட்டது எல்லாமே மறுபடியும் பசி எடுத்துக்கும் அதனால் நம்ம கரெக்டாக போயிடலாங்க இந்த இடத்துல எங்கேயுமே நிறுத்த வேணாம் நம்மளுக்கு டீசல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம இதுக்கப்புறம் ஸ்பீடை எடுக்க வேண்டியதாங்க வண்டியை டீசல்லாம் போட வேணாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக இப்போ க்ரீனில் தான் இருக்குது அங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு பாயிண்ட் வந்து ஒன்று தாங்க கம்மியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போய்க்கலாங்க ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஒன் டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் நம்ம இந்த இடத்துல ஓரத்தில் போயிடலாங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக போக முடியும் இல்லைனா மேலே போனாக்கா மேப் எங்கேயோ சுற்றி விட்டுறோம் அதனால நம்ம கரெக்டாக நம்ம கீழே போகலாங்க பாருங்கள் நம்ம வண்டி ஸ்பீடாகிடுச்சு நம்ம ஆஃபீஸ் போகிறோன்ற எடுத்துட்டோம் அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போயிடலாங்க அங்கே பாருங்கள் அந்த பஸ்ஸு காரு எல்லாமே போகுது நம்ம வந்து ஓவர் டாக் அடிச்சிடலாங்க இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணுங்க நம்ம ஸ்லோவாக போகலாங்க ஆஹா என்னங்க ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இடிக்கிறோம் பேக் கீரை போட்டு தூக்க வேண்டியதாங்க பின்னாடி வந்துடலாங்க அவ்வளோதாங்க பின்னாடி வந்துவிட்டாக்க நம்மளை கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல பஸ்ஸு வந்துக்கிட்டு ஆனால் மிரேரில் வந்து பஸ்ஸு இல்லைங்க நம்ம அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தாங்க இருக்குது நம்மளுக்கு மேப்பு அதனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக போயிடலாங்க இப்போ நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க இன்னும் கன்னியாகுமரியிலேருந்து சேலம் தாங்க போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டீசல் போட்டுக்கலாங்களா வேணாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் டீசல் தேவைப்படாது நம்ம பாட்டு போய்ட்டேக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்துட்டு மாற்றிட்டோம் டைரக்ஷனை நம்மளோட வண்டியோட இதை இதுக்கப்புறம் நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி தாங்க இந்த இடத்துல நம்மளை கட் பண்ணணுமான்னு தெரியலங்க இல்லைங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் நம்ம மேப் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் காமிக்குது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்து தான் போகணும் ஏன்னா சிக்னலில் வந்து டக்குன்னு வருவானுங்க இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு மேப் ஓப்பன் ஆகிடுச்சு நூற்றி பதினெட்டு கிலோமீட்ரு இப்போ பதினேழு பதினாறு டக்கு டக்குன்னு கம்மியாகுதுங்க பாருங்கள் ரொம்ப லாங்காக ஓட்டுறதுனால நம்மளால் சுத்தமாக முடியல ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால தான் நம்ம வந்துட்டு ஸ்லோவாக ஆகிட்டோம் வண்டியை இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக எடுத்துடலாங்க அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போக முடியும் நம்ம எங்கேயுமே சாப்பிட வேணாங்க நம்ம சாப்பிட்டோம் ஆல்ரெடி டீசலும் நம்ம வந்து போட வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க கம்பெனியில் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி விட்டுர்லாங்க இது ஓனர் வேறு மூணு ஃபோன் பண்ணிட்டாரு அதனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக போயிடலாங்க போயிட்டு நம்ம வண்டி விட்டுட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்டுருலாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ போட்டுருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு லைக் மட்டும் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கரெக்டாக போகலாங்க இந்த இடத்துல டீசல் போடலாங்களா வேணாங்களா இல்லைங்க டீசல் வேணாம் நம்ம பாட்டுக்கு போயிடலாங்க இன்னும் வந்துட்டு தொண்ணூறு கிலோமீட்டரு தான் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு நாலு பாயிண்ட் இருக்குங்க நாலு பாயிண்ட்டில் நம்ம எப்படியாவது போயிடலாங்க நீங்கள் ஒரே லைக் மட்டும் போடுங்க நம்ம டீசல் போடாமே நம்ம போயிடலாம் நீங்கள் லைக்கு போட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம எங்கேயுமே டீசல் போடாமல் போயிட்டே இருக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த இடத்துல நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க அங்கே பாருங்கள் பஸ்ஸெலாம் வந்துக்கிட்டு இருக்குது டே பஸ்காரா இறா இறா நான் தான் போயிட்டு இருக்கிறேன்ல ஏண்டா அவர் இடிச்சிங்கனாக்கா எனக்கு ஃபைன் போடுவாங்க உங்களுக்கு ஃபைன் போட மாட்டாங்க நாங்கள் சம்பாரிச்சு தான் உங்களை ஃபைனாகவே கட்டிக்கிட்டு இருக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணணுமான்னு தெரியல ஆஹா என்னங்க பஸ்ஸு பஸ்ஸு எதா வந்துச்சுன்னா என்ன ஆவிறது நம்ம லாரி நல்ல வேலைங்க நம்ம வந்துட்டு நல்ல வேலைங்க நம்ம ஆஹா அந்த பஸ்ஸை குத்தி தூக்கிட்டுங்க நம்ம எகுருன எகிறல நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியல ரொம்ப கஷ்டங்க லாரி ஓட்டுறவங்கலாம் பாருங்கள் நம்மளால ஓட்டுவேமில்ல எப்படி வரானுங்கன்னே தெரில இன்னும் வந்துட்டு நம்ம போகிறதுக்கு வந்து ஐம்பத்தோரு கிலோமீட்டருங்க எப்படியாவது போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஷெட்டில் விட்ருணுங்க விட்டுட்டாக்க அவனுங்க இறக்கிப்பானுங்க அங்கே இருக்கிறவங்க இன்னும் வந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு நாற்பத்தி ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வளைஞ்சி கரெக்டாக போகணுங்க அங்கே பாருங்கள் நம்ம இடிச்சுப்போம் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக கட் பண்ணுங்க சூப்பருங்க நம்ம எங்கேயுமே இடிக்கல அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போயிடலாங்க என்னங்க இடிக்கலன்னு சொல்கிறப்ப அந்த காரில் போய் இடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த வாட்டி ஃபைன் போடல என்னன்னு தெரில நம்மளுக்கு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஃபைனை கட் இருந்ததுனாலும் ஃபைனாக போடல இந்த இடத்துல வந்து கட் பண்ணுங்க அந்த பஸ் போகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ போட்டுனா வீடியோக்கு வர லைக் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலில் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணுங்க பார்த்து தான் கட் பண்ணணும் பாருங்கள் அந்த பஸ்க்கார் எங்கேயும் வரேன் இந்த பக்கம் வந்து முட்டுறான்டே இந்த ரெண்டு சைடும் வந்து முட்டிங்கன்னா எப்போ நம்ம போகிறது நான் பாட்டுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடலாங்க அங்கே பாருங்கள் நம்ம சிக்னலில் வந்து நிற்கல அதனால் இருபது ரூபா நம்மளுக்கு ஃபைன் பண்ணிட்டானுங்க விடுங்க இருபது ரூபா தானே போனால் போட்டு நம்ம பாட்டு கிளம்பிடலாங்க ஓனர் வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவருக்கு தெரியல நம்ம கஷ்டம் அதனால் வந்துட்டு நம்ம என்ன தான் ஃபோன் பண்ணால் நம்ம ஸ்பீடாகலாம் போகக்கூடாதுங்க ஸ்லோவாக போயிட்டு நம்ம விட்டுர்லாங்க ஏன்னா நம்ம டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இன்னும் வந்துட்டு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தாங்க நம்மக்கிட்ட டீசல் வேறு ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் போகணும் இந்த இடத்துல நம்ம வந்து சிக்னலில் வந்து நிற்கல அதனால் இருபது ரூபா ஃபைன் போட்டானுங்க அதனால் வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயினே இருக்க வேண்டியதாங்க ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க நம்மளுக்கு அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போகலாங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே அடிக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அங்கே பாருங்கள் டீசல் இல்லைன்ட்டு நம்மளுக்கு காமிக்குது நம்மளுக்கு அந்த இல்லை அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போயிடலாங்க இன்னும் ரெண்டாவது ரெண்டு பாயிண்ட்டு தாங்க நம்ம இதை வச்சு நம்ம எப்படியாவது போகணுங்க நம்ம ஆஃபீஸுக்கு அவ்வளோதாங்க நம்ம கிட்டே வந்துவிட்டோம் பதினேழு கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துல வந்து கட் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆஃபீஸில் போயிட்டு கரெக்டாக கொடுக்க முடியும் டெலிவரி பாருங்கள் நம்ம கல்லில் விட்டங்க நம்மளால் ஓட்ட முடியல ஏன்னா ரொம்ப லாங்குன்றதுனால நம்ம ஓட்ட முடியல கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சேலம் ஓட்டுறோம்னா ரொம்ப கஷ்டங்க அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக போணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் லைக்கை போட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்துட்டு பாருங்கள் ஆஃபீஸ் வந்துட்டோம் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடணுங்க நீங்கள் ஒரே வேளைக்கும் மட்டும் போடுங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் இந்தாங்க ஸ்ட்ரைட்டாக போயிடலான்னு அங்கே போய் முட்டிக்கிட்டு நிற்கிறோம் பேக் கீரை போட்டு தூங்க வேண்டியதாங்க பின்னாடி அவ்வளோதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு செக்யூரிட்டி கதவுலாம் திறந்து ரெடியாக வச்சுக்கிறாங்க நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு தூங்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க உள்ளே போயிட்டோங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே ஒரு லொக்கேஷன் மாதிரி தெரியுதுங்களா அந்த லொக்கேஷனில் போய்ட்டு நம்ம லாரி விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க கரெக்டாக நம்ம அதில் ஓடணும் இல்லைனா இந்த கேம் வந்து முடியாது கரெக்டாக அதில் போய்ட்டு நம்ம விட்டுருணும் கரெக்டாக நம்ம விட்டதுமே போயிட்டு அந்த கேம் முடிஞ்சிடும் பாருங்கள் நம்ம கரெக்டாக விட்டுட்டோம் இந்த அவ்வளோதாங்க அந்த கேம் இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டு தான் ரெட் கலர் ஆட்ட கமாண்டில் போடுங்க நீங்கள் ரெட் கலர் ஆட்ட கமாண்டில் போட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணுங்க அந்த கேமை